நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சூரியன் எப்போது முழு பாபர் ஆவார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த பாபத்துவத்திற்கும் சுபத்துவத்திற்கும் இடையில் இருக்கின்ற சில நிலைகளில் தான் உங்களுடைய புரிதல்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. சரிங்க, பாவக முனைகளை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கின்ற சில அமைப்புகளில் ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதோ அல்லது ஏதேனும் விளக்கத்தில் பாவக முனைகளோடு ஒவ்வொரு பாவக முனைகளோடு கிரகங்கள் தொடர்பு கொண்டுவதன் அமைப்பை வந்து விளக்குங்கன்னு சொல்கிறீங்க. உண்மையை சொல்லப்போனால் சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவழு தத்துவத்தையே வந்து வெகு குறிப்பிட்ட சிலர் தான் ஓரளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள். சூரியன் எப்பொழுதுமே அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கும் பொழுது கடுமையான பாபத்தன்மையோடு இருப்பார். நம்முடைய மூல நூல்களில் அமாவாசையில் பிறப்பது மிகச்சிறப்பாக சொல்லப்படவில்லை. அமாவாசை என்பது ஒரு தோஷமாகத்தான் சொல்லப்படுகிறது, மறைமுகமாக தான். அது எப்படி நம்ம உணர்ந்துக்கணும்னா, மூல நூல்களில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுல அமாவாசை தோஷத்தில் ஒருவர் பிறந்திருந்தால், மூல நூல்களில் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லாது, அது என்னமோ அவங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த காலத்தில் வந்து ஞானிகள் சொன்ன விஷயத்த சுயநலமுள்ள சில ஜோதிடர்கள் மறைச்சாங்களா, காப்பி எடுக்கும்போது சில விஷயங்கள் தேவையில்லை, புரிஞ்சவனுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம், அல்லது எல்லோருக்கும் இதை தெரிந்து விடக்கூடாது அப்படின்ற காலகட்டமானு கூட தெரியல. மூல நூல்களில் பெரும்பாலான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றதான் உண்மை. ஞானிகளோ அல்லது இந்த ஜோதிடத்தை அருளியவர்களோ அதை சொல்லும்போது அதை வந்து சொல்லித்தான் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சூரியனுடைய பாபத்தன்மையிலே பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் பிறந்திருந்தால் சூரியனோ சந்திரனோ வலுத்திருக்க வேண்டும் அப்படின்றதோட ஒரு மூல நூலோட ஸ்லோகம் முடியுது. அமாவாசை தோஷம், அமாவாசை என்று வந்துவிட்டாலே, அமாவாசை என்று ஒருவன் ஜனித்தால், ஒருவன் ஒரு பிறப்பு நிகழ்ந்தால், அன்றைக்கு சூரியனோ சந்திரனோ வலுத்திருந்தால் தோஷமில்லை அப்படிங்கிறது மூல நூலோட ஒரு விதி, சுருக்கமான ஸ்லோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், லாட்டரல் திங்கிங்காக பார்த்தீங்கன்னா, அமாவாசை என்று ஒருவன் பிறந்திருக்க சூரியனோ சந்திரனோ ஆட்சி உச்சமில்லாமல் ஒருவன் அமாவாசை என்று பிறந்தால் அவனுக்கு குறைகள் இருக்கின்றது விதி, லாட்டரல் திங்கிங். ஜோதிடத்தில் எப்போவுமே சொல்லப்படாத விஷயங்களை பார்க்கணும்ன்றது தான் நான் இதை அடிக்கடி சொல்கிறேன். ஒருவேளை ஞானிகள் 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது செய்த விவரித்து சொல்லியிருக்கலாம். நமக்கு மூல நூலில் கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அமாவாசை என்று ஒருவர் பிறந்தால் அவருக்கு சூரியனோ சந்திரனோ வலுத்திருந்தால் தோஷமில்லை. அப்போ வலுத்திருக்காமல் இப்போ வலுத்திருக்கிறது 4 மாதம் தான். சூரியன் முழுமையான பாபர் எனில் அவர் அமாவாசையில் பிறந்திருப்பார். சூரியன் இருள் சந்திரனோடு சேரும் பொழுது முழுமையான பாபராக இருப்பார். அடிக்கடி சொல்றேன், அமாவாசையில் பிறந்திருக்கிறவருக்கு 2 சனி, ஒருவர் இயற்கை சனி, இன்னொரு சந்திரனே சனிதான். சந்திரன் தாய்மை பண்புள்ள சந்திரன், மனோகாரகனாகிய சந்திரன் நிச்சயமாக இருளடையக்கூடாது. அப்போ அமாவாசை நேரத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் பின்னால் அந்த 2.5 நாள் அவர் நிச்சயமாக சூரியனோடு சேர்ந்திருப்பார். அமாவாசைக்கு அடுத்த நாள் கூட அவர் ஜம்ப்னு முழு வடிவமாக வெளியே வந்துடுறதுல. சந்திரனை பற்றி அடுத்த சப்ஜெக்டில் பார்ப்போம். அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் அவர் பிறந்திருந்தாலும், சதுர்த்தசி திதியில் பிறந்திருந்தால் கூட, சதுர்த்தசி திதியில் 95% இருளுக்கு வந்துடுறாரு. அமாவாசையில் பூரண இருளாகி விடுகிறார். அடுத்த பிரதமை திதியில் வந்து அவர் வந்து வளர்பிறையாக வந்துவிட்டாலும் கூட, லாட்டரல் திங்கிங் தான் ஜோதிடத்தில். ஜோதிடத்தில் எதையுமே சொல்லப்படாத உன்னதங்கள் மறைந்திருக்கின்றன அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது பதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் என்னுடைய கட்டுரை வந்து லட்சக்கணக்கில் என்னுடைய பிளாக்ல படிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்டுரை. பதகாதிபதி எப்படி உருவானார் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு அமைப்பில், அதை இதெல்லாம் மூல நூல்களில் இல்லவே இல்லை, ஒரு அமைப்பில் அதை வந்து விவரித்து சொல்லியிருந்தேன். அதாவது பதகாதிபதி சுப கிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக கூடாது, பாப கிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக கூடாது என்பதன் அதாவது சுப கிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியானால் கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற விதியின் மறைவில்
பாவர்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக கூடாது என்கின்ற ஒரு உன்னதமான உண்மை தொக்கி நிற்கிறது. அதுதான் பாதகாதிபதியின் தத்துவம்னு எழுதியிருந்தேன். அதான் உண்மை.